குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம இசி தேர்ட் இயர்ல உள்ள ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்ட் நெட்வொர்க்கிங் உடைய மாடுல் 9 பார்க்க போறோம். இன்னைக்குரிய டாபிக் என்னன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் மாடுல்ல என்ன பார்த்திருக்கோம்னா சாலிட் ஸ்டேட் மெமரி டிவைஸையும் சிடி ரீட் ரைட்டபிள் சிடியும் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்கை பார்த்திருக்கோம். ஃபைனலா ப்ளூரே டிஸ்க்னா என்னன்றதையும் பார்த்துருக்கோம். இன்னைக்குரிய செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் HDD. HDD மீன்ஸ் ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஏன் இதை செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்றது என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா, ரேம்ன்றது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல உள்ள ஒரு பிரைமரி ஸ்டோரேஜ். இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து HDDன்னு சொல்றோம். இது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக கம்ப்யூட்டர்ல உள்ள ஒரு டிவைஸ் தான் இது. இதுல உள்ள டேட்டா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன் காம்பினேஷன்ல தான் இருக்கும். அப்படிப்பட்ட டேட்டாஸ் தான் வந்து இதுல ஸ்டோர் ஆகும். இந்த HDDல என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட்வேர், அடுத்ததா நிறைய ஃபைல்ஸ் எல்லாமே இந்த HDDல ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் HDDய யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் 1954ல IBM கம்பெனி வந்து வித் 5 MB கெப்பாசிட்டியோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் டிஸ்க் டிரைவோடைய பார்ட்ஸ். இதில் என்னென்னலாம் முக்கியமான பார்ட்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்குறதுல பவர் கனெக்டர் இருக்குது பாருங்கள். இந்த பவர் கனெக்டர் தான் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான பவரை கொடுக்கக்கூடியது. இந்த பவர் கனெக்டர் மூலமாக கொடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது ஜம்பர் இருக்குது, ஜம்பர் பின்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து சசி இன்டர்ஃபேஸ் கனெக்டர் இருக்குது. இப்போ வந்து மெயினான பார்ட்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். பிளாட்டர்ஸ்ன்றது ஒரு சிடி மாதிரி இருக்குது இல்லையா, அது ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து பிளாட்டர்ஸ். அடுத்ததாக அது மேலே நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்பிண்டில்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆக்சுவேட்டர் ஆர்ம், அடுத்ததாக ஆக்சுவேட்டர். இதை பற்றி தான் நம்ம உள்ள வர்ற டாபிக்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மெயின் காம்போனன்ட்ஸ் ஃபார் ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா டிஸ்க் பிளாட்டர், ஸ்டெப்பர் மோட்டார், ஸ்பிண்டில் மோட்டார், அடுத்ததா ரீட் அண்ட் ரைட் ஹெட் ஆர்ம். இப்போ இது எல்லாமே டயக்ராம்ல கொடுத்துருக்கோம் வித் பார்ட்ஸோட. அது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பிண்டில் எங்க இருக்கு, ஹெட் எங்க இருக்கு, ஆர்ம் எங்க இருக்கு, பிளாட்டர் எங்க இருக்குன்றத நீங்க இந்த டயக்ராம் பார்த்தீங்கனால ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குரிய பார்ட்ஸ ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்க் பிளாட்டர். இந்த டிஸ்க் பிளாட்டர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலால மேக் பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரைவ்ல உள்ள ஒரு பிளாட் பார்ட்டை தான் என்ன சொல்றாங்க இந்த பிளாட்டர்னு சொல்றாங்க. இந்த பிளாட்டர்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்ததா இந்த பிளாட்டர் வந்து நியூ ஹார்ட் டிரைவ் டெக்னாலஜில என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தின் ஃபில்ம் மெட்டல்ஸ் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாட்டர் மேக் பண்றதுக்காக. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் டிரைவோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா ஸ்டெப்பர் மோட்டார். ஸ்டெப்பர் மோட்டரோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீட் ரைட் ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்பர் மோட்டார் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து ஸ்பிண்டில் மோட்டார். ஸ்பிண்டில்ன்றது என்னன்னு பார்த்துருப்பீங்க, அந்த டிஸ்க் இருக்குல்ல பிளாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த பிளாட்டருக்கு நடுவில் இருக்குன்னு அந்த ஸ்பிண்டில் என்ன பண்ணுறதுக்குன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பிண்டில் மோட்டார் வந்து யூஸ் ஆகுது. இதோட ரொட்டேட்டிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3600 to 10,000 RPM வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடு அதிகமாக அதிகமாக தான் என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும். இது வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்கோட ஸ்ட்ரக்சர். இதில் ட்ராக்கு, செக்டார், சிலிண்டர், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராக்குன்னு சொல்லுவோம். இந்த ட்ராக்குன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDD தட் இஸ் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து டிவைடட் இன் டு நம்பர் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கால்ட் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ன்றது நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளில் வந்து நிறைய இருக்குல்ல, இது வந்து டிஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து சர்க்கிள்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் வந்து என்ன இருக்குன்னா உள்ள சென்டர் பாயிண்ட் வந்து காமனாக இருக்கும் வித் டிஃப்ரெண்ட் ரேடியஸில் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஏ பார்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுதான் என்னென்னா ட்ராக்குன்னு சொல்கிறாங்க.
அடுத்ததா செக்டர். செக்டர்ன்றது வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா டயகிராம்ல பாத்தீங்கன்னா ட்ராக்ன்றது அந்த ப்ளூ கலர்ல உள்ள ஒரு சர்க்கிள மென்ஷன் பண்ணிருக்கோம். அடுத்து செக்டர்ன்றது என்னன்னா அதை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அந்த செக்ஷன் வந்து செக்டர்ன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு செக்டார்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 512 பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து ரீட் அண்ட் ரைட் ஹெட். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டர்ல வந்து டேட்டாவை ரீட் பண்றதுக்கோ இல்ல ரைட் பண்றதுக்கோ என்ன பண்ணுது இது யூஸ் ஆகுது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட் வந்து மேக்னெட்டிக் இன்ஃபர்மேஷனை பிளாட்டர் மேல எழுதும். அதை இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரெப்ரசன்ட் 1, நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரெப்ரசன்ட் 0. கீழே அடுத்ததை கொடுத்துருக்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட்டிங் ஆப்ரேஷனுக்காக கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஆப்ரேஷன் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளாட்டரில் போய் டேட்டாவை என்ன செய்யும் ரைட் பண்ணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இது வந்து மேக்னெட்டிக் இன்ஃபர்மேஷனாக தான் ரைட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங், அதில் உள்ள டேட்டாவை எடுத்து நம்மக்கிட்ட என்ன பண்ணுறது கொடுக்கறது தான் இதோட வேலை. ஸோ இதுக்கு என்னென்னா அந்த அடுத்த டயக்ராமில் உங்களுக்கு ரீடிங் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. அந்த பிளாட்டர்ல உள்ள டேட்டாவை என்ன செய்தா எடுத்து நம்ம யூசருக்கு வந்து அது வந்து கொடுக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸிங் இன் ஹெச்டிடி. ஹெச்டிடின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இதுல இன்டர்ஃபேஸிங் அப்படின்றது என்ன கனெக்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் சடா ஹார்ட் டிரைவ் இருக்கு, அடுத்தது வந்து ஐடிஇ ஹார்ட் டிரைவ் இருக்கு. இந்த ஐடிஇ அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி எல்லா சிஸ்டத்திலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கான்செப்ட் தான் வந்து ஐடிஇ. இப்போ வந்து உள்ள லேட்டஸ்ட் எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னா சட்டா தான் இருக்குது. இதில் மூணு டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸிங் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஇ, செகண்ட் ஒன் சட்டா, தேர்ட் வந்து சசின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டா ஹார்ட் டிரைவ்ல பார்த்தீங்கன்னா பின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பவர் கனெக்டர் இருக்கும், டேட்டா கனெக்டர் இருக்கும். அடுத்ததாக இந்த ஐடிஇ ஹார்ட் டிரைவ்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கனெக்டர் இருக்கும், ஜம்பர் பிளாக் இருக்கும், பவர் கனெக்டர் இருக்கும். இந்த மூணுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஐடிஇ. ஐடிஇ மீன்ஸ் இன்டகிரேட்டட் டிரைவ் எலக்ட்ரானிக்ஸ். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டான் சொல்லுவாங்க பேரலல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். இது வந்து நத்திங் பட் என்னன்னா ஒரு கனெக்டர் தான். நம்ம என்ன பண்ணுவோம் ஹார்ட் டிஸ்க்கு வந்து மதர் போர்டுடைய கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அது கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு கனெக்டர் தான் என்னது இந்த பட்டா கனெக்டரு. இது என்னென்னா ஒரு 40-pin கனெக்டர். அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டயக்ராமில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிப்பன் கேபிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் என்னென்னா 40-pin கனெக்டரு. இதோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 133 MB/s இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் செகண்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 40-pin நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. அதில் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 40 pins இருக்கும், ப்ளஸ் ஒரே ஒரு பின் என்ன இருக்குன்னா அது வந்து க்ளோஸாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து என்னென்னா 39-pin இருக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பட்டா டேட்டா கேபிள் மாற்ற இடம் ஒன்று இருக்கும், ஒன்று வந்து பட்டா பவர் கேபிள் மாற்ற இடம் ஒன்று இருக்கும், நடுவில் என்ன இருக்குன்னா ஜம்பர் இருக்கும். ஸோ இந்த ஐடிஇ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜம்பரை வந்து கரெக்டாக நம்ம போடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டா. சட்டா மீன்ஸ் சீரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஹார்ட் டிரைவ்ஸ்ல எல்லாமே என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டா தான் இருக்கு. இந்த சட்டா கேபிள் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு என்ன டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கை வந்து நம்ம எப்படி சிபியூவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதோட கனெக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்கேன். அதில் ரெண்டு கனெக்ஷன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பவர் கேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஹார்ட் டிரைவ்க்கு கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னொன்று வந்து சின்ன கேபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது எது என்ன கேபிள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சட்டா கேபிள். இதை என்ன பண்ணியிருக்கோன்னா மதர் போர்டில் இருந்து எங்கே கொடுத்துருக்கோன்னா ஹார்ட் டிஸ்க்கு வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா இது வந்து ஃபார் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக, ஒரு கேபிள் வந்து பவர் கனெக்ஷனுக்காக, இன்னொன்று வந்து ஃபார் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக. சட்டாவில் வந்து டேட்டாவோட டிரான்ஸ்ஃபர் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 MB/s இருக்கும். இதே இது ஐடியில் எப்படி இருந்தது 133 MB/s இருந்துச்சு, இங்கே வந்து 300 அதை விட அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து லேட்டஸ்ட் ஹை ஸ்பீட் டைப் கனெக்டர்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தோம் இல்லையா நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்குரிய கனெக்டர் தான் நான் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து சட்டா ஹெச்டிடி பவர் கனெக்டர் இருந்தது இந்த பின்னு. செகண்ட் டயக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டேட்டா கேபிள் ஃபார் ஹெச்டிடி. இது வந்து 40-pin கேபிள் இருந்துச்சு இல்லையா ஐடியில், ஸோ அதை வந்து இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இங்கே என்ன இருக்குன்னா இந்த கேபிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கசி. கசி மீன்ஸ் ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 68 பின் கனெக்டர் தான். இது வந்து 50 பின்னா இருக்கும், அப்படி இல்லாட்டி 68 பின் கனெக்டரா இருக்கும். இதோடைய டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 600 மெகாபைட்ஸ் பர் செகண்ட் இருக்கும். ஐடியில 133, அடுத்த சட்டால வந்து 300. இதுல எப்படி இருக்கும்னா 600 மெகாபைட்ஸ் பர் செகண்ட் இருக்கும். இப்ப எல்லாமே சட்டா கேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன். பார்ட்டிஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிக்கிறது. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம கிட்ட என்ன கேட்கும்னா உங்களோட டிரைவை வந்து ஒவ்வொரு டிரைவையும் எவ்வளவு ஜிபியில பிரிக்கிறீங்க, எவ்வளவு அளவுல பிரிக்கிறீங்கன்றதை என்ன செய்யும் நம்மகிட்ட கேட்கும். அந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்ட்டிஷன் சொல்றோம். இந்த பார்ட்டிஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா நம்மளோட சிடிஇஎஃப் எல்லா டிரைவ்ல உள்ள டேட்டாவையும் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா எல்லா டேட்டாவும் எரேஸ் பண்ணிட்டு புதுசாக தான் என்ன செய்யணும் பார்ட்டிஷன் ஆகும். ஸோ அந்த கான்செப்டுக்காக நம்ம அந்த டேட்டாவை எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுட்டு பார்ட்டிஷன் கொடுத்து பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபார்மட்டிங். ஃபார்மட்டிங்றது என்ன நமக்கே தெரியும் இல்லையா. ஒரு பென்ட்ரைவ்ல வந்து டேட்டா எதுவும் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா ஏதோ வைரஸ் அட்டாக் ஆயிருக்குன்னா என்ன செய்வோம் நம்ம அந்த பென்ட்ரைவ் வந்து ஃபார்மட் பண்ணிட்டு நம்ம நியூ ஒன்னா ஆக்கிட்டு என்ன செய்வோம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம் இல்லையா. அது மாதிரி தான் இந்த டிஸ்க் ஃபார்மட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஃபார்மட்டிங் இஸ் யூஸ்வலி டன் பிஃபோர் இன்ஸ்டலேஷன் ஆஃப் எ நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்தது டிஸ்க் ஃபார்மட்டிங் இஸ் ஆல்சோ டன் இஃப் தேர் இஸ் அ ரெக்குயர்மெண்ட் ஃபார் அடிஷ்னல் ஸ்டோரேஜ் இன் த கம்ப்யூட்டர். நமக்கு வந்து அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் எதுவும் தேவைப்படுச்சுன்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம் டிஸ்க் ஃபார்மட்டிங் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் புதுசாக நியூ ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டு ஃபார்மட்டிங் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா லோ லெவல் ஃபார்மட்டிங் அண்டு ஹை லெவல் ஃபார்மட்டிங். இப்ப நம்ம இந்த மாடுலோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலா நம்ம இன்னைக்குரிய டாபிக்ஸ்ல என்ன பார்த்துருக்கோன்றத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னா என்னன்றத பார்த்துருக்கோம். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்துருக்கோம். அடுத்ததா என்னென்ன டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸிங் இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். நம்ம இதோட நம்மளுடைய யூனிட் 1 கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.